हाय एवरीवन अस्सलाम वालेकुम वेलकम टू अवर चैनल एवरीथिंग इन माय स्टाइल नाला उंगा हाय राइंफल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு மினி vlog தான் பார்க்க போறோம் இது என்னன்னா எங்க வீட்டு மீன் தொட்டி இது நம்ம வீட்டு லிட்டில் பிரின்சஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மீன்கள் இதெல்லாம் அவங்க வந்து இந்த மீன் கிட்ட வந்து பேசி நிப்பாங்க ஏதாவது பொம்மை கேம நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படினா அந்த பொம்மையை வச்சு இந்த மீன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க நமக்கு பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்ங்க நானும் சும்மா எப்பயாவது ஃப்ரீ கிடைக்கிற டைத்துல வந்து இத பார்த்துட்டு ரிலாக்ஸா இருக்கலாம் நீங்களும் உங்க வீட்ல இது மாதிரி மீன் தொட்டி வாங்கி வச்சு வளங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபியும் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆட் 2 ஓட ஸ்வீட் கார்ன் சாட் மசாலா தான் பார்க்க போறோம் அது எப்படி செய்யறதா பார்க்க போறோம் இது ரொம்ப ரெடி டு ஈட் இது ரொம்ப சிம்பிளா செஞ்சலாம் 2 मिनिट्सல செய்யறதுங்க இத வந்து இதோட ரேட் வந்து 25 ரூபாய் மட்டுமே ரெசிபி வந்து நம்ம ஈவினிங் டைத்துல டக்குனு சூடா செஞ்சு சாப்பிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இத வந்து நம்ம ஸ்டவ்லயே செய்யலாம் இல்லட்டி வந்து ஓவன்லயே செய்யலாம் நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் செஞ்சிக்கலாம் इधर पैकेट ले पर इन्ना नरकन बंद पाकला फर्स्ट कट पन्नी उलार वंदे इधर मसाला कुड़तर कांगे आदि कपरन इधर कान कुड़तर कांगे इप्पर कान मुलूर आले वक्के तन्नी वच्ची नम्मा अड़पले तन्नी वच्ची कला तन्नी इनमारे तलपलन कोच्चू अरनो नल्ला कोच्चू अट्टो நல்லா கொச்சி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த காண போட்டுறலாம் பாக்கெட்டோட போடுங்க அப்புறமா நம்ம எடுத்து வெல்ல போட்டுறலாம் 2 minutes கழிச்சு நீங்க சூடா இருக்கும்போது பிரிச்சிடுங்க சூடா பாத்தி பிரிங்க சூடா இருக்கும்போது பிரிச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இப்ப வடிகட்டிக்கலாம் அது கொஞ்சமா தண்ணி இருக்கும் அதனால வடிகட்டிக்கிறோம் और कोपैला इंद कार्न नम्म ट्रांसफर पण्णिक्कलाम इप्प इदल தேவையான அளவு பட்டர் போட்டுக்கோங்க உங்களுக்கு சால்ட் வேணும்னா சால்ட் போட்டுக்கோங்க இல்லட்டி விட்டுருங்க அதுலயே சால்ட் கொடுத்திருப்பாங்க கிட்ஸ் குடுக்குறதா இருந்தா சால்ட் போடாமயே கொடுக்கலாம் அதுல சால்ட் இருக்கும் நம்மளா இருக்குறதால கொஞ்சம் சுள்ளன்னு சாப்பிடுவோம்ல அதனால நம்ம சால்ட் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் 2 मिनट्सல நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் சாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க ஈஸியான ஸ்வீட் கார்ன் சாட் மசாலா ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னோட மினி கார்டன் காட்றேன் இப்போ நம்ம வாசல்ல என்னென்ன செடி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்டெப்ல வச்சிருக்கோம் படியில அழகுக்காக வச்சிருக்கேன் இந்த மாதிரி வாங்கி வளர்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க தண்ணி ஊத்தினாலே போதும் நல்ல ஈரமா இருக்கும் அப்புறமா எப்ப காயிதோ அப்பதிக்கு நீங்க ஊத்தினா போதும் அடிக்கடி ஊத்திட்டு இருக்கணுமே அவசியமே இல்லங்க அதனால நீங்களும் இந்த மாதிரி செடி நிறைய வாங்கி வளருங்க இது வந்து நித்திய கல்யாணி பூ இது சுகருக்கு ரொம்ப நல்லது இதுல ஒரு 10 பூ போட்டு தண்ணி ஊத்தி நல்லா boil பண்ணிட்டு வடிகட்டி குடிச்சீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது இந்த செடி வாசல்ல வச்சாலும் ஆடு வராதுங்க ஆனாலும் எங்க வீட்ல வந்து ஆடு வந்து எல்லா செடியும் கடிச்சிட்டு போய்டும் இந்த செடி வச்சா வராதுன்னு சொல்லுவாங்க ஆடு உங்க வீட்ல இந்த செடி வச்சா ஆடு வரதா வரலையான்னு சொல்லுங்க கமெண்ட்ல இது வந்து மல்லிகைப்பூ இருக்குலயாங்க அந்த செடிங்க அது வந்து சரசரன்னு மேலே ஏறிடுச்சு அதான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆலோவேரா ஒரு இது வச்சாலே இன்னொரு இது பக்கத்துலயே குட்டி போடுறது நல்ல பெருசு பெருசா முளைக்குது பார்க்கவே அழகா இருக்கும் நம்ம வாசல்ல எல்லாம் வச்சா இங்க பாருங்க பக்கத்துலயே குட்டி போட்டு வச்சிருக்கு இந்த ஆலோவேரா ஸ்கின் கேர்க்குலாம் யூஸ் பண்ணலாம் ஆலோவேரா பக்கத்துல அழகுக்கு செடி வச்சிருக்கோம் கொஞ்சம் இது என்ன செடினே தெரியலங்க நான் வேணா உங்களுக்கு கேட்டேன்னு சொல்றேன் அப்புறம் ரோஜா பூ வச்சிருக்கோம் நாங்க ஒயிட் அண்ட் ரோஸ்ல வந்து இந்த ரோஜா பூ காய்க்கும் பூக்கும் நாங்க வந்து ரெட் yellow ஒயிட் அண்ட் ரோஸ் தான் வச்சிருந்தோம் ஆனா இப்போ வந்து ஒயிட் அண்ட் ரோஸ் தான் இருக்கு ரெட் அதுக்கு அப்புறம் yellow வந்து இல்ல நான் ஆல்ரெடி காமிச்சேன்ல அந்த மல்லிகை பூ செடி தான் இது இவ்வளவுதாங்க என்னோட மினி கார்டன்ல இவ்வளவுதான் இருக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸ் அண்ட் பூச்செடிலாம் வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து நாங்கள் மருதாணி செடி வச்சுருக்கோம். மருதாணி செடி நிறையா வளர்றதுனால அம்மா கட் பண்ணி விட்டுருவாங்க. என்னோட கடலில் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் விருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் விருந்துக்கு போயிட்டுருக்கோம். பாப்பநாசம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஷேக் கிச்சன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் விருந்து. அங்கே தான் போயிட்டுருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அழைக்கிறாங்க நைட் டின்னருக்கு. இந்த ஹோட்டல் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. உங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இது வந்து நார்மல் ஹால். இதில் பார்ட்டி ஹாலும் இருக்குது. பார்ட்டி ஹால் இப்படி தான் இருக்கும். பார்ட்டி ஹாலில் வந்து ஏசி இருக்குது. பலூன்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் நான் வீடியோ எடுத்திருந்தேன். நல்லா நீட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க. நார்மல் ஹாலில் வந்து சும்மா சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏசி ஹாலில் வந்து சோஃபா மாதிரி இருக்குது. இங்கே ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டீசெண்டாகவும் இருந்தது. அப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. லெமன் மின்ட் ஜூஸ் இருக்குல்லையே, அது கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய நைட் டின்னர் மெனு வந்துருச்சு. நான் பரோட்டா, இடியாப்பம். இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஷவர்மா கொடுத்துருந்தாங்க. தந்தூரி சிக்கன் கொடுத்துருந்தாங்க. தந்தூரி சிக்கனுக்கு தொட்டுக்க மைனஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க, மட்டன் கிரேவி. மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கிரேவியும் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், பீடா, சமணம் கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீம் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன ஃப்ளேவர்னே கண்டுபிடிக்க முடியலங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஹோட்டல் தான். இன்ஷால்லா நீங்கள் பாபநாசம் சைடு போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலில் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் ஃபுட்லாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.